நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறு பேசியதாக இன்று குற்றாலத்தில் வைத்து போலீசார் கைது செய்திருந்தார்கள். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இதில் என்னங்க அவதூறு இருக்கிறது? அது ஒரு பாட்டு. கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி, சதிகாலன் கருணாநிதி என்பது பாட்டு. அந்த பாடலை உங்களுக்கு அனுப்பவா? இந்த பாடலை எழுதியவனை விட்டுவிட்டு, பாடிய அவனை விட்டுவிட்டு, திருப்பி பாடியவனை கைது செய்து உள்ளார்கள். இப்போது நான் பாடுகிறேன், என் மீது வழக்கு தொடருங்கள் என்று செய்தியாளர் சந்திப்பிலேயே அந்த பாடலை சீமான் பாடினார். தொடர்ந்து பேசிய சீமான், இப்போது என் மீது வழக்கு போடு பார்க்கலாம். நீ புள்ளப்பூச்சியை பிடித்து விளையாடி கொண்டிருக்கிறாய், தேல் பாம்பை பிடித்து விளையாடுவாயா, சிங்கத்தோடு ஓதுவாயா, விளையாடுவாயா? முன்னாள் முதலமைச்சர் உங்க அப்பா, நீ அதிகாரத்திற்கு வந்ததும் அவருக்கு புனிதர் பட்டம் கட்ட பார்க்கிறாயா? தமிழ் பேரினத்திற்கு துரோகம் செய்த பச்சை துரோகி கருணாநிதி யார் தர்க்கம் செய்வார்? இதில் அதிகாரம் வந்தவுடன் உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் செய்தால் துரோகம் எல்லாம் மறைந்து விடுமா? இந்த நாட்டில் தமிழர் இன அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் என்று சீமான் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.